ஆசிர்வாத ஜபாண்டு தமிழ்நாட்டின் ஆசிர்வாத ஜபாண்டு ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி 2012 ஏசு உடிக்கிறாரின் ஜெபாண்டாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்டம் ஒரு கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். இந்நிகழ்ச்சியின் நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சுற்றி பார்த்து அதன் விவரங்களை தெரிந்து கொண்டு அந்த மாவட்டத்திற்காக ஜெபிப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். மாவட்டம் ஒரு கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது தேனி மாவட்டத்தை குறித்து. மலைகளை அரண்களாய்க் கொண்டு அடிக்கடி அழுது வைக்கும் சிறு குழந்தையாய் அடம்பிடிக்கும் மலை சாரலின் சிலுசிலுப்பில் தமிழகத்தின் மனம் கவர்ந்த ஒரு மாவட்டம் தேனி மாவட்டமாகும். மதுரை மாநகரோடு இணைந்திருந்த இந்த மாவட்டம் 1996 ஜூலை மாதம் 25 தேனியை தலைநகராக கொண்டு தனி மாவட்டமாக உருவாகியது. 3,242 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு பசுமை மிகு மாவட்டமாய் விளங்கி வருகிறது. தேனி மாவட்டத்தின் முதல் ஆட்சியாளராக கே. சத்யகோபால் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முதன் முறையாக இந்தியாவின் சர்வதேச தர சான்று ISO 9001 விருது தேனி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது. 2011 சர்வேயின்படி இந்த மாவட்டத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 1,243,684. ஒரு பாராளுமன்ற தொகுதி, 5 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட தேனி மாவட்டத்தில் 2 கோட்டங்கள், 5 தாலுகாக்கள், 6 நகராட்சிகள், 22 பேரூராட்சிகள், 8 ஊராட்சி ஒன்றியங்கள், 130 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. கல்வியில் பின்தங்கி இருந்த தேனி மாவட்டம் தற்போது கல்வி அறிவில் முன்னேற்ற பாதையில் வளர்ந்து வருகிறது. 12 அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகள், 600 மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப கல்லூரிகள், 1 மருத்துவ கல்லூரி போன்றவை தேனி மாவட்டத்தை அறிவு வளர்ச்சிக்குள் வழிநடத்தி செல்கிறது. நடுத்தர வர்க்கத்தில் குழந்தைகள் கல்வி முக்கியத்துவம் இல்லாதிருந்த காலங்களெல்லாம் இப்போது மாறி குழந்தைகள் கல்வியை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். மேலும் கல்வி அறிவை தருவதில் கல்வி நிறுவனங்களுக்கு இடையே இருக்கிற ஆரோக்கியமான ஆர்வம் தேனி மாவட்டத்தின் தனித்தன்மையாக விளங்குகிறது. பனித்துளிகளை ஆபரணங்களாய் அணிந்து பசும் தளிர் ஆடை கொண்ட மலைகளும் பள்ளத்தாக்குகளும் காண்போரின் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் தருகின்ற தேனி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான விவசாயம் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். தமிழகத்திலேயே பெரும்பாலான பயிர்களை விளையச் செய்யும் சிறப்பு தேனி மாவட்டத்திற்கே உரியதாகும். பருத்தி, சோளம், தட்டை பயிறு, கரும்பு, மக்காச்சோளம், இலவம் பஞ்சு, மொச்சை பயிறு, ஏலக்காய், திராட்சை, கம்பு, பீட்ரூட், தென்னை, காப்பி, நல்ல மிளகு, வாழை, தக்காளி, முருங்கை, கத்திரி, புடலங்காய், மிளகாய், புளி, நெல்லிக்காய், காலிஃப்ளவர், பப்பாளி, துவரம்பருப்பு, கொத்தமல்லி, முட்டைக்கோஸ் போன்ற பயிர்கள், செடிகள் மற்றும் மரங்கள் மட்டுமல்லாமல் ரோஜா, கனகாம்பரம், சம்பங்கி, மல்லிகை, சென்ட் பூ ஆகிய பூக்கள் அனைத்தையும் விளையச் செய்யக்கூடிய தன்மை கொண்டது தேனி மாவட்டத்தின் மண் வளம்.
மேலும் பல பாம் ஆயில் தயாரிக்கக்கூடிய பாம் ட்ரீ என்ற மரங்களும் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் விளைவிக்கப்படுகிறது. கருநீல வண்ணங்களில் கொத்து கொத்தாய் காய்த்து குலுங்கும் திராட்சை பழங்கள் அழகுக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது. பூக்களை பறிப்பது போல் அவைகள் பறிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சீனி கரும்பு என்று அழைக்கப்படும் இவ்வகை கரும்புகள் இங்கு பெருமளவில் பயிரிடப்படுகிறது. இதற்கென்று தேனி மாவட்டத்திலேயே இயங்கி வருகின்ற சர்க்கரை ஆலைக்கு இந்த கரும்புகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. விவசாயத்திற்கு ஏற்றபடி இங்கு மழைநீர் பாசனம், ஆழ்துளை கிணற்று பாசனம், 18 கால்வாய் திட்டம், ஆற்று நீர் பாசனம் என பல வகைகளிலும் விவசாயத்திற்கு ஏற்ற பாசன வசதிகள் உள்ளன. தொழிற்சாலைகள் என்று எடுத்துக்கொண்டால் விவசாயத்தை சார்ந்த தொழிற்சாலைகளே இங்கு அதிகம் உள்ளன. ஏலக்காய் தொழிற்சாலைகளும் பல உள்ளன. இடுக்கி என்ற மாவட்டத்தில் பெருமளவில் ஏலக்காய் பயிரிடப்படுகிறது. தமிழகத்தோடு இணைந்திருந்த இந்த இடுக்கி மாவட்டம் 1956 கேரளாவோடு இணைக்கப்பட்டது. இங்கு ஏலக்காய் பறிப்பதற்கென்று கம்பம் பகுதி கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் தினசரி இடுக்கி மாவட்டம் சென்று வருகின்றனர். ஏலக்காய் பெருமளவில் இடுக்கி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டாலும் அவைகள் பகுக்கப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு வியாபாரத்திற்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலைகள் கம்பம் பகுதியில்தான் உள்ளன. இம்மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை. வைகை அணை சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய ஒன்று. போடி மெட்டு போன்ற பகுதிகளில் மாவட்டத்தின் இயற்கை அழகை பார்த்து ரசிக்க முடியும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பதை காணலாம். மலைகளை உரசி செல்லும் மேகங்களும் மரங்களையும் மலர்களையும் தாளாட்டும் தென்மேற்கு பருவக்காற்றும் சுற்றுலா பயணிகளின் இதயத்தை வெகுவாக கவர்ந்தெடுக்கிறது. மேலும் குரங்கணி, போடிமெட்டு போன்ற இடங்களில் திரைப்பட படப்பிடிப்புக்கு ஏற்றதாயிருப்பதால் இங்கு அநேக படப்பிடிப்புகள் நடைபெறுகின்றன. மேகமலை என்னும் உயர்ந்த மலைப்பகுதியில் நின்று அந்த பகுதியின் முழு அழகையும் ரசிப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. இங்கு டீ, காஃபி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முழுவதுமாக விவசாயத்தையே நம்பி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்தின் விவசாய ஆதாரத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்துகள். இயற்கை உரங்கள் தாதுக்களோடு மண் புழுக்களும் அழிந்து விட்ட நிலையில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மண் வளத்தை கெடுத்து கொண்டிருப்பதோடு தரமற்றதாகவும் இருந்து விவசாய தொழிலின் ஆணி வேரை அழித்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விவசாயிகள் சொல்வதை நாம் கேட்போமா? இந்திய விவசாயம் வந்து முதுகெலும்புன்றாங்க. ஆனால் இப்போது என்னென்னா விவசாயம் கெட்டுக்கு வரதுனால இந்தியாவோட முதுவில்லாத எலும்பாக மாறிக்கு வருது. விவசாயம் வந்து தேனி மாவட்டத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு தான் வருது. உரம் மருந்து பூரா ரசாயன உரத்தையே போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால செடிகள்லாம் வந்து வேரழுகள் நோய் அது நிறையா வருது. ஒரு ஏக்கருக்கு 10,000 செலவழிக்கிறாங்க தான், வருமானமே வந்து 7,000 வருமானம் கூட வரலை. ரெண்டாவது கரண்ட்டு பிரச்சனையும் இருக்குது. ஒருபுறம் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் வயல்வெளிகளை மண் மேடுகளாக்கி கொண்டிருக்க, அதற்கேற்றாற்போல் இன்னொரு புறம் விளை நிலங்களில் வீடுகள் கட்டப்பட்டு வருவது தேனி மாவட்டம் எங்கே போகிறது என்ற கேள்விக்குறியை நமக்கு உண்டாக்குகிறது. விவசாயத்தை ஆதாரமாக கொண்டு செழித்து காணப்பட்ட தேனி மாவட்டத்தின் எதிர்கால நிலை என்ன? விவசாயத்தை தொடர்புடைய அனைத்து வேலைகளிலும் பெண்களே அதிகம் பணி செய்கிறார். வருமானம், வரவு செலவு அனைத்தும் பெண்களையே கவனித்துக் கொள்வதால் பெரும்பாலான ஆண்கள் வேலைக்கு செல்வதில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய உண்மை. தேனி மாவட்டம் வருஷநாடு மலைப்பகுதி தேச விரோத காரியங்களுக்கு பயன்படுவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். இந்த மலைப்பகுதி நக்சலைட் மற்றும் தீவிரவாதிகள் பதுங்குவதும் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்துவதும் வாடிக்கையாக நடைபெறுகிற ஒன்று. மேலும் இந்த மலைப்பகுதியில்தான் கஞ்சா அதிகமாக பயிரிடப்பட்டு பல இடங்களுக்கு ரகசியமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு பெருமளவில் நடைபெற்று வந்திருந்தாலும் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கட்டுக்குள் வந்திருப்பது உண்மைதான். 112 முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் வறட்சியின் கோர பிடியில் சிக்கி தவித்த காலம் அது.
இந்த நிலைமையை சமாளிக்க ஆங்கிலேய அரசு நீர்வள ஆதாரங்களை பெருக்கி விவசாய உற்பத்தி மூலம் வறுமையை போக்க திட்டமிட்டது. அதன்படி சிவகிரி சிகரத்தில் உருவாகும் பல ஆறுகளின் தண்ணீரை தென் தமிழகம் நோக்கி திருப்பிவிடும் வகையில் கர்னல் பென்னி குயிக் என்ற ஆங்கிலேய பொறியாளர் கட்டிய அணைதான் முல்லை பெரியாறு அணை. அணை பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணை அடித்து செல்லப்பட்டது. மீண்டும் அதை கட்டுவதற்காக நிதியை கொடுக்க அரசு மறுத்துவிட்டது. மக்களின் கண்ணீரையும் கண்ட கர்னல் பென்னி குயிக் தன்னுடைய சொந்த ஊரான இங்கிலாந்து சென்று தன் சொத்துக்களையும் மனைவியின் நகைகளையும் விற்று தன்னுடைய சொந்த செலவிலே அணையை கட்டி முடித்தார். அன்பு உள்ளத்தோடும் தியாக உணர்வோடும் கட்டப்பட்ட இந்த அணையை தற்போது கேரள அரசு அணையின் ஸ்திரத்தன்மை முடிந்துவிட்டது என்று கூறி முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டப்போவதாக அறிவிக்க இரு மாநில மக்களிடையே பெரும் பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் தன்னலமற்ற தியாக உணர்வோடும் அன்பு உள்ளத்தோடும் கட்டப்பட்ட இந்த அணையை இடிக்க வேண்டும் என்ற வார்த்தை தமிழக மக்களின் இதயங்களில் இடியாக வந்து இறங்கியது. இந்த அணை அடர்ந்த காட்டு பகுதியில் 500 அடி உயரத்தில் 4290 மில்லிமீட்டர் மழை பொழியும் இடத்தில் கடும் குளிர் மற்றும் புலி, யானை, கரடி போன்ற விலங்குகளுக்கு மத்தியில் அணை கட்டும் பணிகள் நடந்தன. கம்பம் பள்ளத்தாக்கில் வசித்த 1000 மக்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்கள் காட்டுக்குள்ளேயே ஓலை குடிசை அமைத்து குடும்பத்துடன் குடியிருந்தனர். அங்கேயே சமைத்து சாப்பிட்டனர். தரையிலிருந்து மலை உச்சியின் அணை மேல்தளம் வரை கம்புகளை கயிற்றினால் கட்டி படிக்கட்டுகள் அமைத்தனர். அதில்தான் கட்டுமான பொருட்களை எல்லாம் தலை சுமையில் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல உயிரை பணயம் வைத்து சுமந்து சென்றனர். மேலும் இப்பகுதியில் ஏற்பட்ட காலரா நோயினால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் ஆங்கிலேய பொறியாளர்களும் உயிரிழந்தனர். மலை பாம்புகளின் கொடிய விஷத்திற்கு பலர் பலியாயினர். 1895 முல்லை பெரியாறு அணையை கர்னல் பென்னி குயிக் கட்டி முடித்தார். அதே ஆண்டு அக்டோபர் 11 அன்று அன்றைய கவர்னர் வென்லாக் அவர்கள் தேக்கடிக்கு வந்து அணையை திறந்து வைத்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறிய போது கர்னல் பென்னி குயிக் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கர்னல் பென்னி குயிக்கின் தியாகத்தால் தமிழகத்தில் 2,08,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றதுடன் 5 மாவட்டத்திற்கு குடிநீராகவும் அது பயன்பட்டு வருகிறது. 18 கிறிஸ்துவின் பால் அன்பும் ஈர்ப்பும் அடைந்த அமெரிக்க மிஷினரிமார்களால் கட்டப்பட்ட பல ஆலயங்கள் இன்றும் தேனி மாவட்டத்தில் உள்ளன. அவை இன்றும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஆலயங்களாக கருதப்படுகின்றன. தேனி மாவட்டத்திற்கான ஜபக்குறிப்புகள். இந்த மாவட்டத்தில் கிரியை செய்யும் இச்சைகளின் ஆவிகள் செயல் இழந்து போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேனி மாவட்டத்திலே ஒரு உச்சக்கட்ட பிரச்சனையாக இருந்து வருகின்ற முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்கு சுமூகமான தீர்ப்பு விரைவில் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அதை நம்பி வாழும் விவசாயிகள் தேவனால் சந்திக்கப்படவும் நாம் மன்றாடுவோம். மூட பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருக்கின்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிப்போம். இந்த மாவட்டத்திலே உள்ள மலைவாழ் ஜனங்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் மீட்படையவும் இவர்களை நம்பி வாழுகின்ற குடும்பங்கள் வாழ்வடையவும் நாம் ஜெபிப்போம். இந்த மாவட்டத்திலே உள்ள சபைகள் எழுப்புதல் அடைய நாம் ஜெபிப்போம். அரசியல் தலைவர்கள், தனியார் மற்றும் அரசு அலுவலக பணியாளர்கள் நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இப்பொழுது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் விசேஷமாக தேனி மாவட்டத்திற்காக ஜெயிப்பார்கள். நாமும் அவரோடு இணைந்து ஜெயிப்போமா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பல மாவட்டங்களிலே ஆச்சரியமான மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இன்று நாம் தேனி மாவட்டத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். சுமார் 13 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வசிக்கிறார்கள். நிறைய பேர் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சில இடங்களில் கஞ்சா போன்ற இந்த போதை உண்டாக்கக்கூடிய செடிகள் வளர்க்கப்படுகிறதையும் காண முடிகிறது. அநேகர் குடிப்பழக்கத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறதை அதிகமாக இந்த மாவட்டத்தில் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வேசித்தன விபச்சார ஆவியின் வல்லமை அழிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு காரணம் பிசாசு விக்கிரக ஆராதனையிலும் மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளும் அநேகரை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். இந்த சத்துருடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படவும் இந்த மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம கருத்தாக ஜெபிக்கப் போகிறோம். அங்குள்ள சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும்.
ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் ஐக்கியம் உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேனி மாவட்டத்திற்காக கருத்தாக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள், அல்லது என்னோடு கூட இணைந்து அப்படியே நீங்கள் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, தேனி மாவட்டத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் இந்த மாவட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சுமார் 13 லட்சம் ஆத்துமாக்களையும் நேசிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாவட்ட மக்களுக்காக செலுவில் ரத்தம் சிந்தினீரே, அதை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களுடைய விக்கிரக ஆராதனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இந்த பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, மன்னிப்பதற்கு தயவு பெருத்த தேவனே, ஆண்டவரே, நீர் மன்னிப்பதற்கு இரக்கமுள்ள நல்ல தகப்பன் அல்லவா? இந்த பாவங்களை கர்த்தர் தயவாக மன்னியும். அந்த பாவத்தினால் உண்டான சாப கிரியைகளில் இருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் திறப்பில் நின்று இந்த மாவட்டத்திற்காக மன்றாடுகிறோம். இந்த மாவட்டம் முழுவதிலும் கிரியை செய்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத விக்கிரக ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. பாவ பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளுக்குள் ஜனங்களை அடிமையாக்கி வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் அழியட்டும். ஜனத்தினுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவார்கள் ஆகும். அன்றுவரை வேசித்தன விபச்சாரங்கள் அந்த மக்களை விட்டு முற்றிலும் வெல்லகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய இரத்தத்தை மாவட்டம் முழுவதிலும் நாங்கள் தெளிக்கிறோம். ஒரு பரிசுத்தம் அந்த மாவட்டத்தில் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபான பழக்க வழக்கங்களுக்குள்ளும் போதை வஸ்துகளுக்குள்ளும் அநேகரை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். அந்த சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடிவெறியின் ஆவிகள் விலகட்டும். அந்த போதை வஸ்துகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற சாத்தானுடைய வல்லமை வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமான மாற்றம் மக்களுக்குள்ளே வரட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அங்கு இருக்கிற மலைவாழ் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பாதிக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மக்கள் விடுதலை அடையட்டும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பும் எழுப்புதலும் உண்டாவதாக. ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்குள்ள சபைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஆண்டவர், ஒரு பெந்தேகோஸ்தே நாள் அங்கே வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொழிந்தருளப்படுவாராக. சபைகளுக்குள் ஒரு எழுப்புதலும் ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதாக. ஊழியர்களுக்குள் ஒரு அன்பும் ஐக்கியமும் உண்டாகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற சாத்தானுடைய வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியர்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆத்மா பாரம் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக. தன்னுடைய மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியான பாரத்தை கொடுப்பீராக. திருச்சபைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. சபைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அன்றுவரை இந்த மாவட்டம் முழுவதிலும் ஒரு அமைதியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே துவேஷங்களை பகைகளை உண்டாக்குகிறேன். அன்றுவரை ஜாதி வெறிகள் விலகட்டும், மத வெறிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை கொண்டு வந்து ஜனங்களை பிரித்தாளுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். ஒரு அன்பும் ஐக்கியமும் மக்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதாக. விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவைகளிலே பல மடங்கு பலனை காணும்படியாய், விவசாயம் செய்கிற மக்கள் வாழ்ந்திருக்கும்படியாய், அவருடைய நிலங்களிலே செழிப்பு உண்டாகும்படியாய், அதிலே லாபத்தையும் மிச்சத்தையும் காணும்படியான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வேலை வாய்ப்புகள் பெருகும்படி தொழிற்சாலைகள் உண்டாகட்டும். ஜனங்கள் சுபிட்சித்திருக்கும்படி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாவட்ட
மாவட்டம் முழுவதிலும் ஆண்டவரே ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது ஆளுகை இருக்கட்டும், எல்லா அரசாங்க அதிகாரிகள் மீது ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே அந்த மாவட்டத்தில் சமாதானம் சந்தோஷம் காணப்பட இந்த அதிகாரிகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல இருதயத்தோடு செயல்படும்படியாய் நல்ல இருதயத்தை அவளுக்கு தாரும். நீதிமன்றங்களிலே கர்த்தர் ஆளுகை செய்து ஏழைகளின் நீதி புரட்டப்படாதபடிக்கு நீர் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேனி மாவட்டம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மேன்மைப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மீது நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் தெய்வத்தை அறிந்துமை தேடுகிற ஒரு வாஞ்சி உள்ள இருதயத்தை கர்த்தர் தாரும். உம்மை எப்படியாவது அறிந்து கொள்ளும்படி கிருபை தாரும். அவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவீராக. எல்லா கல்லூரியிலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். கர்த்தரை அறிகிற அறிவை அவளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாவட்டம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. தேனி மாவட்டம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இன்று முதல் ஆச்சரியமான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய ஜபத்தின்படி ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஜபத்தை கேட்டால் மாற்றம் நடக்குன்னு விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த ஜபத்தை விட்டுவிடக்கூடாது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தினமும் இதே மாதிரி சில நிமிட நேரமாவது உங்கள் மாவட்டத்துக்காக குறிப்பாக நீங்கள் பாரத்தோட கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 ஆச்சரியமான மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் அப்படியே ஜெபாவினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.